இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னு சொங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள் ஸோ இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் வந்து வக்கர நிலையில் வந்து பயணம் செய்யும் ஸோ இந்த வக்கர நிலையில் பயணம் செய்யறதுனால இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கவனமாக வந்து இந்த இரண்டு ராசியினர் இருக்கணும் என்று சில ஜோதிட ஜோதிடத்தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கிரகநிலை அடிப்படையில் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த குட்டி ஜோதிட சிறுவர் ஒரு சில தாள்களை சொல்லியிருந்தார் அவர் சொன்னது போலவே அச்சு அசலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே நடந்திருந்தது ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நம்பிக்கை வந்துருச்சு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது மட்டுமே வந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இந்த இரண்டு ராசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு காரணம் முக்கியமான கிரகங்களுடைய வகரநிலை தான் ஸோ அந்த வக்ரநிலை காரணமாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொல்லப்பட்டது ஸோ அந்த வக்ரநிலை எந்த கிரகங்களால் ஏற்பட்டிருக்கு ஸோ எந்த ராசிக்கு இந்த நான்கு பாதங்கள் என்ன நடக்க போதோ அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்க்குற யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களோட ராசியாக இருந்ததுன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் சனி கிரகம் அதுக்கப்புறம் குரு கிரகம் இந்த இரண்டு கிரகங்கள் தான் பக்ர பயிற்சியானது இப்போ நடக்குது ஸோ இந்த இரு கிரகங்களுமே ரொம்பவே முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுது ஸோ இந்த இரு கிரகங்களுடைய வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசம் மற்றும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சனி குரு வக்ர இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வந்து அக்டோபர் மாதம் வரையும் வந்து பயணிப்பாங்க ஸோ இவங்க பயணிக்கக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா नींबाला நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஆட்டி வைக்கிறவர் சனி பகவான் அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் தருபவர் வந்து குரு பகவான் ஸோ இப்படி இரு பகவான்களுமே ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகங்களாக நமக்கு பார்க்கப்படுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மையாக நடக்கும் ஒருத்தர் இதில் வந்து கொஞ்சம் இதுவாக நம்மளை பார்த்தா கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து கெட்டது நிறையவே நடக்கும் ஸோ அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணோன்னு வச்சுங்களேன் ஓரளவு அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம எல்லாருமே டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரகங்கள் தான் காரணம் கிரகங்களுடைய இந்த வகரநிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ராசியில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதே வந்து காரணம் ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து இந்த மூன்று மாதம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து மேச ரிசபத்துக்கு வந்து பார்க்கலாம் ஸோ எந்த ராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் யாருக்கு வந்து துர்வஷ்டம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு பார்க்கலாம் வாங்க செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பது பத்தாம் அதிபதிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பக்ரமடைந்திருக்கிறாங்க ஸோ பக்ரம் அடைந்தது உங்களுடைய வேலை தொழில் வெளிநாட்டு பயணத்திற்கான திட்டமிடலை வந்து குறிக்குது ஸோ இந்த திட்டமிடலை குறிக்கிறதுனால இப்படி ஒரு வக்ர இதில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணத்திற்காக யாராவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த திட்டமிடல் வெற்றிகரமாக முடியும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு வந்து இந்த மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நிறைவேறும் அதே போல் தொழில் ஸ்தானாதிபதியை சனி பகவான் பக்ரம் அடைந்து சஞ்சரித்திருக்கிறாரு இதனால் புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம் கை கூடி உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஸோ மேசராசிக்காரங்க புதிய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் குரு உங்களுக்கு பாக்கியஸ்தான அதிபதி விரயஸ்தான அதிபதியை கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பார்க்குறாரு மேலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்கறாரு ஸோ லாபஸ்தானத்தில் தான் பக்ரமும் அடைந்திருக்கிறாங்க ஸோ இதனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பணவரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் குரு பகவானாலும் உங்களுக்கு வரும் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் மாற்றங்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும் ஏன்னா வீடு வாகனம் வாங்குகிற யோகம் உண்டாகும் அடுத்தடுத்து நல்லது நடக்கிறத எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எதிர்கொண்டு தயாராக இருக்கணும் குரு சனி வக்ர சஞ்சர காலமான இந்த நான்கு மாதமுமே உங்களுக்கு ரொம்பவே முன்னேற்றங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனை இருக்கோ அது நீங்கிடும் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய் முருக தோறும் முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னு வச்சுங்களேன் அந்த உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் இன்னும் நிறையவே நடைபெறும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வக்ர காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டந்தான் ஸோ அக்டோபர் மாதம் வரையும் உங்களை அடிச்சுக்க ஆளையில் நீங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கணிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள்தான் நெக்ஸ்ட்டு ரிசபராசி ரிசப ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோகக்காரகராக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வக்ரம் அடைந்திருக்கிறாரு ஸோ இப்படி வக்ரம் அடைந்ததுனால சனியால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சனி பகவான் யோகக்காரகன் என்ற இடத்துல பக்ரம் அடைந்ததுனால யோகக்காரன் இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நமக்கு சனி பகவானே செய்வார் ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக நடைபெறும் வேலையில் புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் செய்யலாம் அதுவும் வெற்றிகரமாக முடிவடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இத்தனை நாள் வந்து முடிவுக்கு வராமல் இருந்தாலும் இந்த டைம் முடிவுக்கு வரும் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் வேலையில் இருந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கும் தொழில் செய்யக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் முதலீடுகள் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது வேலையில் சிக்கல்கள் நீங்கும் என்றாலும் தொழிலில் வந்து பெரிய அளவில் முதலீடு செய்யாதீங்க தொழில் வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் கூடவே செலவும் வரும் ஸோ அதனால தான் முதலீடுகள் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் உழைப்பை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் வேலை கூடும் திடீர் அதிர்ஷ்டம் லாபம் எல்லாமே வந்து வரும் பொருளாதார நிதி நெருக்கடிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கும் சனி குரு வக்ர இந்த காலகட்டம் யோகமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் திருமண சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் ஒத்தி போடணும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை வக்ர நிவர்த்திக்கு பிறகு வைத்து கொள்ளுங்க வக்ர காலத்தில் இந்த டைம் நீங்கள் செய்கிறது அவ்வளோவா நல்லதில்லை அதுக்கப்புறம் வீட்டு பூஜாரையில் நெய்தி முயற்சி வழிபாடு செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஓரளவு வந்து எல்லாம் சரியாகும் ஸோ சனி குரு வக்ர இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு உங்களுக்கு பாதகமாக இல்லைனாலும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் கவனமான முறையில் நீங்கள் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் மெயினாக ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய பிரச்சனை பார்த்திங்கன்னு நிறையவே வருமா ஸோ ஏதாவது தொழில் சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்கிறதா இருந்ததுன்னா அது அவசியமான பயணங்களாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்க ஸோ முக்கியமாக நீங்கள் போனால் மட்டும்தான் அதை வந்து முடிக்க முடியும் அப்படின்னா மட்டும் போங்க இல்லைனா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ பயணங்களை முடிஞ்சளவு நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனை வந்து சரி செய்ய முடியும் அதுக்கப்புறம் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை தீரும் திரும்ப பயணங்களை மேற்கொண்டால் திரும்ப உருவாகும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பயணங்களை மேற்கொள்ளாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க ஏற்கனவே உங்களுக்கு சனியால் சனி பயிற்சியில் ஆபத்து இருக்குது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த ஆபத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த டைம் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட தேவையில்லை ஏற்கனவே எனக்கு சொல்லப்பட்டிருந்தது அது எப்படி இப்போ திரும்ப நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் சனியுடைய இந்த வக்ர இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினான ஒரு இடத்துல இருந்து விழுந்ததுனால இந்த வக்ரகதியில் சனி பகவான் உங்களுக்கு நன்மை மட்டுமே தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டியதில்லை அதே போல் புதிய முதலீடுகள் எதையும் செய்யாதீங்க இருக்கிற தொழிலில் வந்து எப்படி முன்னேற்ற காண முடியுமோ அதை மட்டும் பாருங்க ஸோ தொழிலில் வந்து முதலீடு வந்து புதுசாக எதையும் செய்யாதீங்க ஸோ புதிய முதலீடு செய்கிறதுனால உங்களுக்கு தான் வந்து ஆபத்து ஸோ முதலீடு செய்கிறது எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த டைம் உங்களுக்கு அமைப்பு அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால் எந்த ஒரு முதலீடையும் செய்ய வேணாம் அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஏற்பட்டாலும் நீங்கள் உடனே அதை சரி செய்து கொள்வது நல்லது ஸோ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதனால் அதுலேயும் கவனமாக இருங்க உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குரு சனியுடைய வக்ரகதியில் எதுவும் பா பாதிப்பு கிடையாது இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதகம் இல்லை ஓரளவு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது ஸோ ஒன்றும் பெருசாக டென்ஷன் ஆக வேண்டியதில்லை நெய்தி போயற்றி பூஜாரையில் விலக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க ஓரளவு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஸோ இந்த நான்கு மாதங்கள் உங்கள் ரெண்டு ராசியில் இது மட்டுமே நடக்கும் என்று சொல்லப்பட்டதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதில் நான் சொன்னது போல எச்சரிக்கையாக செயல்படுங்க உங்களை போல இருக்கக்கூடிய ராசி இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறதன் மூலமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இதே ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடைவாங்க மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேறொரு புதிய அப்டேட்டான தாள்குடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்